இந்த பதவி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேலமணிக்கு. இந்த சேலமணி ஓ மூக்கு இருக்குவாரு, அது புடப்பா இருந்தா உனக்கு இப்படிலாம் பேச சொல்லும். நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா, நேரில் வந்து உனி மூக்க ஒரே அரு அறுக்க போறேன் பாரு. என்னடா பேசிக்கிட்டு இருக்க, அசிங்க சிங்கமா பேசி என்னென்னத்தையோ போட்டுக்கிட்டு. இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அடுத்த வீடியோ போட்டு விட்றேன். சேலமணி மூக்க வந்து கடிச்சு வச்சு விடுவேண்டி. ஆமா, மூக்க ஒரே கடி கடிச்சு துப்பி விட்டுருவேன். இந்த பதிவு வணக்கம்டா மாப்பிள, பார்த்தப்பதான் உங்க பதிவு பார்த்தேன், ஓவரா பேசுறீங்க, வாயை கிழிச்சு தச்சு விட்டுறோம். வணக்கம்டா மாப்பிள, கிணக்கண்டா மாப்பிள்ளன்னு நினைக்க பாருங்க, தேவையில்லாம என்ன பேசிட்டு இருக்கீங்க. பார்த்தேன் ஸ்பேனர் கையோட என்ன பேசுறீங்க, வந்தனவையா அந்த ஸ்பேனர் இல்லை, அந்த ஸ்பேனரில் வாய்வில் டொங்கு 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 டொங்குன்னு குத்தி விட்ருவேன். வணக்கம்டா மாப்பிள்ள, கிணக்கண்டா மாப்பிள்ளன்னு நினைக்க. இன்னொரு டைம் பேசுனா தக்காளி ஜூஸ் அப்படிஞ்சு அறுத்து விட்ருவேன். சேலமணி, எனக்கும் சிபி முத்துக்கும் பிரச்சனை, அது எங்களுக்கு கூட ரைட்டா. ஆனால் நீ வந்து ஒரு வீடியோ போட்டிருக்க, என்ன சரக்கடிச்சு பேசுனியா நோலாய்ப்பில, அது முன்னாடி இருக்க வீடியோ போய் பாடுறா. அதனால தான்டா உனைய பற்றி பேசுகிறேன், உனைய பற்றி பேசுகிறோம்னு எனக்கு நான் அவசியமா என்னமோ பாடரை விட்டு உள்ளே விட்டு ஆட்டிடுவா, புசி என்னது புழுசி புழிஞ்சிருவியா, புழுகிற மாதிரியா இருக்கே நானே. வா, என் அட்ரஸ் தரேன், சரியான ஆம்பளையாக இருந்தனா தேனி மாவட்டம் சின்னமனூருக்கு வா, இல்லைன்னா ஓ அட்ரஸ் கூட கிளீனா நான் வாரேன் சேலத்துக்கு. நீ போட்டதுனாலதே, நீ என்னைய பற்றி சிபி முத்து பதிவை பற்றி போட்டதுனாலதே நான் ஓ உனைய பற்றி பேசியிருக்கேன். ஓவராக போய்கிட்டு இருந்த சேலமணி, என்னை பற்றி உனக்கு தெரியாது, யார்ட்டையாச்சும் விசாரிச்சு கேட்டுக்க. ம், கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னை பற்றி பேசு. உனைய பற்றி நான் பேசுகிறேங்க, நான் எனக்கு மென்டலாக, நான் என்னை பற்றி பேசுனதுனால தான் பேசுகிறேன் லோலாய்ப்பில.